الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال الله: لا تتخذوا إلهين اثنين، إنما هو إله واحد فإياي فارهبون. صدق الله العظيم. الله كلام محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவுடைய பேரருளால் கடந்த வார தஃப்ஸீரில் சூரா அந்நஹல் அத்தியாயத்தினுடைய 50 வசனங்கள் வரை பார்த்தோம். கடைசியாக நடைபெற்ற தஃப்ஸீரில் அல்லாஹு தஆலா திட பொருட்களின் நிழல்களெல்லாம் அல்லாஹுவுக்கு சஜிதா செய்கிறது, நிழல்கள் கூட சஜிதா செய்கிறது. முஸ்லிமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அவனுடைய நிழல் தினந்தோறும் அல்லாஹுவிற்கு சஜிதா செய்கிறது என்பதையும், எப்படியெல்லாம் வெளிச்சத்திற்கு ஏற்ப வலதுபுறமாக இடதுபுறமாக வெளிச்சத்தின் எதிர் திசையில் நிழல்கள் விழுகிறது என்பதும், அதிலே இறைவனின் அத்தாட்சி ஒளிந்திருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் சொன்னான். கடந்த வார தஃப்ஸீரில் வானம் பூமியிலே உள்ளவைகள் எல்லாம் சஜிதா செய்கிறது என்று சொல்ல வருகிற போது, பூமியிலே ஊறக்கூடிய ஜீவராசிகள் முதல் விண்ணிலே இருக்கிற மலக்குகள் வரை எல்லாம் சஜிதா செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, ஒரு உயர்ந்த படைப்பாகிய மலக்குகளும் சஜிதா செய்கிறார்கள், மிகவும் சிறிய அற்புதமான படைப்பாக உழு பூச்சிகளும் சஜிதா செய்கிறது என்றெல்லாம் சொன்ன இறைவன் அதை பேசிக்கொண்டு வருகிற போது மலக்குகளை பற்றி சொன்னான். மலக்குகளின் மூன்று தன்மைகளை சொன்னான். மலக்குகள் இறைவனின் இபாதத்தில் ஒருபோதும் அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். இது ஒரு விஷயம். அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவை எப்போதும் அஞ்சுவார்கள், யஹாஃபூனஹும் என்று வந்தது. இது மலக்குகர்களின் இரண்டாவது தன்மை. அவர்கள் உத்தரவிடப்பட்டதை மாத்திரம் மிகச் சரியாக செய்வார்கள் என்று வந்தது. அதை ஒட்டி மலக்குகள் சிறந்த படைப்பா, மலக்குகள் உத்தரவுக்கு ஏற்ப எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை குறித்த செய்திகள் எல்லாம் கடந்த தஃப்ஸீரிலே வந்தது. இப்போது அல்லாஹ் தொடர்ந்து வானம் பூமியிலே உள்ளதெல்லாம் சஜிதா செய்கிறது என்று சொல்ல வருகிற போது, வணக்கத்திற்கு அவனே தகுதியானவன், இணை வைப்பு என்பது அவனுக்கு பிடிக்காத விஷயம், அல்லாஹுவனுடைய வணக்கம் என்பது சந்தர்ப்பமாக இருக்கக்கூடாது, அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்ல வருகிற அடுத்த வசனம் 51-55 வரை அல்லாஹுவின் வார்த்தைகளை கேட்போம். வகாலல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், இரண்டு கடவுள்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னமாகுவ இலாவும் வாஹிது, அங்கே இருப்பது ஒரே ஒரு இலாவு தான், ஒரே ஒரு இறைவன் தான். என்னையே பயப்படுங்கள். வானங்களிலே உள்ளவையும் பூமியிலே உள்ளவையும் அல்லாஹுவுக்கே சொந்தம். உலகு தீனு வாசிபன், அவனை வணங்குதல் என்பது, அவனுக்கு கட்டுப்படுவது என்பது நிரந்தரமாகும். அஃகைரல்லாஹி தத்தகூன்,
அல்லாஹ் அல்லாதவைகளுக்கா நீங்கள் பயப்படுகிறீர்கள்? வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு என்ன நிஅமத்தெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறதோ அது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்கிறது. ஃபுமைதா மஸ்ஸக்கும் அத்-துர்ரு, உங்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் ஃபஇலைஹி தஜ்அரூன், நீங்கள் அந்த அல்லாஹுவின் பக்கமே முறையிடுகிறீர்கள். ஃபுமைதா கஷஃப அத்-துர்ர அன்கும், அவன் உங்களுக்கு அந்த தீங்கை நீக்கிவிட்டால் இதா ஃபரீக்கும் மின்கும் பிரப்பிஹிம் யுஷ்ரிகூன், அப்போது உங்களில் ஒரு பிரிவினர் தீங்கு போன உடனே ரப்பிற்கு இணை வைக்கிறார்கள். லியக்ஃபுரு பிமா ஆத்தைனாஹும், நாம் கொடுத்ததை அவர்கள் நிராகரிப்பதற்காக. ஃபதமத்தஉ ஃபஸௌஃப தஅலமூன், கொஞ்ச காலத்திற்கு சுகம் அனுபவியுங்கள், பிறகு தெரிந்து கொள்வீர்கள் என்பதோடு நஹலுடைய 55 வசனம் முடிவடைகிறது. இந்த படிக்கப்பட்ட வசனத்தில் முதல் செய்தி, இரண்டு கடவுள் வேண்டாம், இருப்பது ஒரே ஒரு இறைவன் தான், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள், இதுதான் முதல் வசனம். இரண்டு கடவுள் என்பதோ பல கடவுள் என்பதோ இருக்க முடியாது என்பது குர்ஆன் பல இடங்களில் கூறுவர். இங்கே நஹல் சூராவிலே இரண்டு கடவுள் என்று சொல்லுகிறான், இரண்டு இறைவன் என்கிறான். அன்பியா என்னால ஒரு சூராவில் 17வது ஜுஸுவிலே பல கடவுள்கள் இருந்தால் பூமி ஃபசாதாகிவிடும் என்று சொல்லுகிறான். பல கடவுள் இருந்தால், இரண்டு என்பது இங்கே வருகிறது, அங்கே பல கடவுள் என்று வருகிறது, பூமி ஃபசாதாகி போய்விடும். ரெண்டு பேர் என்பது இரட்டை எண்ணிக்கை இருக்கிற இடமெல்லாம் ஒன்று ஓங்கி இருக்கும், இன்னொன்று தாழ்ந்து இருக்கும். அந்த ரெண்டுக்கு இடையில கருத்து வேறுபாடு வரும், அந்த ரெண்டிலே முரண்பாடான முடிவுகள் ஏற்படக்கூடும். எனவே ஒருமை என்பதுதான் சரியானது. ஒரு இறைவன் தான், இரண்டு கடவுள் வேண்டாம் என்கிறான். இந்த உலகத்தில் பல்வேறு கூட்டங்கள் இரண்டு கடவுள்கள் என்று சொன்னார்கள், குறிப்பாக பாரசீகர்கள், அவர்களுக்கு ரெண்டு கடவுள், நமக்கு அல்லான்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு பேரு அஹர்மன் இஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு கடவுள் வச்சாங்க. மஜூசிகளும் நெருப்பு வணங்கக்கூடியவர்களும் அதை ஒட்டி இருந்தார்கள். பாரசீகர்கள்ட்ட ஏன் இப்படி ரெண்டு கடவுள், ஒன்னே ஒன்று போதுமேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது, அது எப்படி நல்லதையெல்லாம் படைக்கிறவனே கெட்டதையும் படைப்பானா, அதனால நாங்கள் நல்லதுக்கு ஒரு கடவுள் வச்சிட்டோம், கெட்டதுக்கு ஒரு கடவுள் வச்சிட்டோம், நல்லது எல்லாம் படைக்கிறது செய்யறது எல்லாம் யாரு, அது வந்து இந்த கடவுள், கெட்டது எல்லாம் யாரு, அதுக்கு ஒரு கடவுள். ஹைர் ஷர்ரு என்று இரண்டு இருக்கிறது, நன்மை தீமை ரெண்டையுமே ஒருத்த படைக்கிறதுங்கிறது அது ஒரு முரண்பாடு, அப்படி சொல்லக்கூடாது. அதனால இப்போ ஒரு ஹயாத்து மவுத்துன்னு ரெண்டு இருக்கு, வாழ்வு சாவுன்னு, வாழ்வை படைப்பது ஒரு கடவுள் என்று சொல்ல வேண்டும், மௌத்தை படைப்பது இன்னொரு கடவுள் என்று சொல்ல வேண்டும். முரண்பாடான இரண்டு இல்லை, ஒருத்தனே ரெண்டையும் படைக்கிறதுன்றது சரியில்லை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டு கடவுள்னு ஏற்படுத்தினாங்க. கடைசி வரைக்கும் அவர்களால் அதில் ஜெயிக்க முடியவில்லை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் ஒத்து வரவில்லை. அதாவது ரெண்டு கடவுள்னு வச்சா என்ன ஆகும் தெரியுமா, தனித்தனியா ரெண்டு ஆலயம், ரெண்டு பள்ளி, ரெண்டு இபாதத்து வழிமுறை எல்லாமே, நல்லது வேணும்னா அங்கே போயிடணும், அவர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட முறையிட்டு எனக்கு நல்லது போடணும் அங்கே கேட்கணும். தீமை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த தீமையை பாதுகாப்பாது, இது சம்மந்தப்பட்டது ஏதாவதுன்னா இங்கே போகணும். கடைசி வரைக்கும் குழப்பத்திலேயே போச்சு. அந்த ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வராதா, நிறைய கேள்விகள் வரும் ரெண்டு இருக்கிற இடத்துல. இதெல்லாம் சொல்றேன், இரண்டு கடவுள் வேண்டும். பொதுவாகவே எந்த இடத்துலையுமே ரெண்டு, ஒரு அரபு நாட்டு ஒரு பழக்கம் இருந்தது, சுவிட்சர்லாந்து செல்லமுடைய காலத்திலும் சரி, அவர்கள் வருகைக்கு முன்பும் சரி, அடிமைகளை வைத்திருப்பார்கள். எவனாவது ஒருத்தனை அடிமைன்னு கூட்டிட்டு வந்துருவான், அடிமைன்னா அவன் கொத்தடிமை, அவன் எல்லா வேலையும் செய்யணும், இவங்க சொல்றதே இல்லாம. சில நேரம் என்னன்னா ஒரு அடிமையை ரெண்டு பேர் காசு போட்டு வாங்கிடுவாங்க, அடிமை சந்தையில விற்கும், 10,000 ரூபா 20,000 ரூபான்னு ஏதாவது விற்கிதுன்னு வாங்கல, 10,000 ரியாலுன்னு சொன்னா ஆளுக்கு 5,000 ரூபா போட்டு ஒரு அடிமையை வாங்கிடுவான்,
ஒரு அடுது ஒரு அடிமை, அந்த அடிமைக்கு ரெண்டு முதலாளி. அப்போ அவங்களுக்கு உள்ள டைம் எல்லாம் போட்டுக்குவான். அவன் காலையிலிருந்து மத்தியானம் வரை இங்கே வேலை செய்யணும், மத்தியானத்துக்கு மேலேருந்து நைட்டு வரை அங்கே வேலை செய்யணும், அல்லது வந்து இரவு இங்கே இருப்பான் பகல் அங்கே இருப்பான், மாறி மாறி இப்படி வச்சுக்கலான்னுலாம் போகுது. எந்த இடத்துலையுமே அப்துல் முஷ்தரக்குன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் கூட்டான அடிமை. இந்த கூட்டு அடிமைகள் இருக்கிற இடம் பூரா சண்டை தான் வந்திருக்கு. நிறைய வரலாறுகள் அதுக்கு இருக்குது. அரபு கவிஞர்கள் அது சம்பந்தமாக எழுதியிருக்காங்க. என்னன்னா, இவனுக்கு ஒரு தேவைன்னு கூப்பிடும் போது அவன் அங்கே இருப்பான், அவனுக்கு ஏதாவது தேவைங்கிறப்ப அவன் இங்கே இருப்பான், இவர் ஒன்று செய்ய சொல்லுவார் அவன் அதையே செய்ய வேணான்னு அவன் சொல்லுவான், அவர் ஒருத்தர் செய்ய வேணான்னு இவர் ஒன்று சொல்லுவார் அதை செய்யும்பான். நிச்சயமாக மனித குலத்தில் ரெண்டு பேர் வரும்போது முரண்பாடு வந்தது. இதை ரொம்ப பெரிய விளக்கிறதுக்கு விளக்கி பயங்கரமாக இந்த விஷயத்தில் ரெண்டு பேர் இருந்தால் என்ன ஆகுங்கிறத பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையெல்லாம் இல்லை. ரெண்டு மனைவிகளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய குடும்பங்களை பார்த்தாவே போதும், அவங்க ரெண்டு வச்சுட்டு என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும். இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, ரெண்டுக்கு இடையில லேசாக சாஞ்சாலும் முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், சாயாமல் இருக்க முடியாதுங்கிறான். நம்ம நினைச்சாலும் வலன் தஸ்தீயு அந்த அதிலு பைன நிசாயி வலவு ஹரஸ்தோ, நீங்கள் ஆசைப்பட்டாலும் பல மனைவிகளுக்கு இடையில் நீதமாக இருக்க முடியாது. குர்ஆன் சொல்லிடுச்சு. அதாவது நீதமாக இருங்கன்னு சொல்கிறான்ல, அவ்வளவு சீக்கிரம் பெண்கள்கிட்ட நிறைய மனைவிகள் இருக்கும்போது அது நீங்கள் பேராசைப்பட்டாலும் உங்களால் நீதமாக இருக்க முடியாது சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதில் ஒரு அட்வைஸ் அங்கே கொடுக்குறான், சூரத்து நிசால இருக்கு. அதாவது தமிழும் குள்ளல் மெயில், சாயத்தான் வேணும், ஓவராக சாஞ்சிடாதீங்க, ரொம்ப ஒரே அடியாக ஒரு பக்கம் சாஞ்சிட வேணாம். அப்போ லேசான சாய்வு அது வரத்தான் செய்யும். ஒரு மனைவியினுடைய வயது 40, இன்னொரு மனைவியுடைய வயது 20, தானாக 20 நோக்கி உள்ளம் திரும்பும், மனிதனுடைய இயல்பு. அல்லது ஒரு மனிதர் ஒரு மனைவி நல்ல செல்வம் செல்வாக்கு எல்லாம் உள்ள பெண், இன்னொரு பெண் ஏழை பெண், ஆட்டோமேட்டிக்காக மனித இயல்பு காசு கொண்டு வந்திருக்கிறது எந்த மனைவியோ அந்த மனைவியின் பக்கம் கொஞ்சம் அதிக அக்கறையும் கரிசனமும் அதெல்லாம் இருக்கும், இன்னொருத்த பாகுபாடு இருக்கும். இது வந்து மவுத்து வரைக்கும் சரி செய்ய முடியாது. இப்போ இரண்டு இருக்கிற இடமெல்லாம் பிரச்சனை, ரெண்டு முதலாளி இருக்கிற இடத்துல, ரெண்டு மனைவி இருக்கிற இடத்துல எல்லாமே, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டு. இதுலேயே ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு சின்ன வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளேயே ரெண்டை வச்சு மெயின்டைன்ஸ் பண்ண முடியலன்னா ஒட்டுமொத்த துன்யாவுக்கு ரெண்டு பேர் இருந்தால், அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு செயல்பட்டால் அந்த முரண்பாடுகளுக்கு இடையிலே உலகம் பயணிக்கவே முடியாது எப்போவுமே. இன்னொன்று, ரெண்டு பேர் அப்படிங்கிறது எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, ஒருத்தருக்கு முடியாமல் போகும், அப்போ இன்னொருத்தன் தேவைப்படும், அப்போ தான் தேவைப்படும். ஒரு ரெண்டு பேர் முஅத்தின்களாக இருந்தாங்க ரசூல் சல்லாஹ்வுடைய காலத்தில், இவருக்கு ஒரு வேலை அவருக்கு ஒரு வேலை, அவருக்கு முடியாது அப்போ நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வேலை. ரெண்டு வாட்ச்மேன், அவர் இரவு பார்க்கட்டும் அவர் பகல் பார்க்கட்டும், இவர் இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். ரெண்டு இருக்கிற இடமெல்லாம் இப்போ எங்கெல்லாம் ஒரு ஒரு அசிஸ்டண்ட் ஒரு ஒரு துணை இங்கே போட்டுருக்கிறோம், அவருக்கு முடியலை நீங்கள் பார்க்கணும், அவருக்கு முடியலை நீங்கள் பார்க்கணும். எங்கே முடியலைன்னு வருதோ, தேவை வருதோ, முதுமை வருதோ, நோய் வருதோ, தூக்கம் வருதோ, அங்கெல்லாம் இன்னொரு ஆள் தேவை, ஒரு அசிஸ்டண்ட்டு வேணும். அவர் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார், நீங்கள் பாருங்கள். அவர் தூங்கிட்டார், நீங்கள் பாருங்கள். அவருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் பாருங்க. அவர் வெளியூர் போயிட்டார், நீங்கள் பாருங்க. இங்கே நாம் பேசிட்டு இருக்கிற உலகத்தினுடைய ரப்புங்கிறவன் சொல்கிறான், லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம், சின்ன தூக்கம் கூட வராது. சினத்துன்னு சொன்னால் இப்படி கண்ணை மூடி அப்படிங்கிறது, நௌம்னா நல்லா தூங்குறதுன்னு இருக்கும், சினத்து அப்படின்னு வரது இல்லை ஆயத்தில் குறிச்சிட. லா தஹுதுஹு சினத்தும், இங்கிலீஷில் நேப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நேப் அப்படி சும்மா அப்படி லேசா அப்படி ஒரு ஒரு கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க அப்படி இப்படி, அது கூட கிடையாது. ரப்புக்கு ஓய்வு தேவையில்லை, அவனுக்கு களைப்பு வராது.
அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆகாது. அப்போ அந்த நேரத்துல துன்யாவை இந்த கடவுள் பார்த்து போறாரு. அவனுக்கு முடியாததுப்போ, அவன் தூங்குறப்போ, அவன் களைப்பா இருக்கிறப்போ, அவன் ஓய்வா இருக்கிற, இது எதுவுமே வராது. மனிதர்களுக்கு இந்த எல்லா தேவையும் இருக்கிறதுனால அங்கங்க வச்சிருக்கோம், ரெண்டு ஆள், மூணு ஆள், நாலு ஆள் வச்சிருக்கோம். அவர் வருவார், இவரு வருவார், நைட் டியூட்டி, பகல் டியூட்டி, இப்ப இவரு, இப்ப இவரு. அல்லாஹுவை பொறுத்தவரை இங்கு எந்த தேவையும் அவன் எல்லா காலமும் வயசாகாது. எல்லாம் எளிது வளம் யூலத்துன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு பெற்றோர் இல்லை. ஏன் இல்லை, ஏன் குழந்தை இல்லை அப்படின்னா, யாருக்கு குழந்தை தேவை தெரியுமா? யாருக்கு வயசாகுமோ, யாரு உழைக்க முடியாம படுப்பாங்களோ, அப்ப பார்க்கறதுக்கு பையன் வேணும், புள்ள வேணும். இவனுக்கு வயசும் ஆகாது, அவன் படுக்கவும் மாட்டான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு வருங்காலத்துல பார்த்துக்கிறதுக்கு புள்ள தேவையில்லை. சொத்தை எழுதி வச்சுட்டு போவோம், சம்பாரிச்சு இதை வந்து நம்முடைய அடுத்த வாரிசு நமக்கு வேணும், அந்த சொத்தை கொடுத்துட்டு போறது. உலகமெல்லாம் அவனுக்கு சொந்தம், அவனுக்கு வாரிசு தேவையில்லை. அப்போ இரண்டாவது கடவுள் என்கிற தேவை ரப்புக்கு கிடையாது. எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் வாசனமே சொல்றான், ரெண்டு கடவுள்களை நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள், இன்னமாகவோ இதாகும் வாஹித், அவன் ஒரே ஒரு இறைவன் தான். எனவே உழைத்து களைப்பவர்கள், பகலெல்லாம் விழித்திருந்து இரவு உறங்குபவர்கள், உடல் நலம் சரியில்லாமல் போகும் என்கிற வாய்ப்பு உள்ளவர்கள், இவர்களுக்கு தான் ஒரு துணை வேண்டும், இன்னொரு ஆள் வேண்டும். அவர் இல்லாத போது இவர் பார்க்க வேண்டும். அதாவது மனிதர்களை தான் வந்து அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்ல முடியும், வெளியூர் போயிட்டாரு, அதனால் அவருக்கு பதிலாக இவர் பார்க்கிறார் அப்படின்னு. ரப்பை பொறுத்தவரை ஒரு ஒரு கண் அசைக்கும் நேரம் கூட உலகம் அவனுடைய கண்காணிப்பிலிருந்து தப்புறதில்லை. கண்காணிப்பிலிருந்து தப்ப முடியாது. கொஞ்ச நேரம் விமானத்தை ஓடுற பைலட் லைட்டா தூங்கிட்டாருன்னா முடிஞ்சது. 200 பேர், 240 பேர் இன்னாலில்லை, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அசைஞ்சிட்டாங்கன்னா வாகனத்தை ஓட்டக்கூடியவர்கள். அதனாலதான் ரப்பு சொல்றான், அவனுக்கு சினத்தும் இல்லை, நவமும் இல்லை, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் எதுக்கு? அவரை வச்சுக்கிட்டு இன்னொரு கடவுளை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்துக்கு இடையில எங்கெல்லாம் சமநிலையில் ரெண்டு பேர் இருக்காங்களோ அங்கெல்லாம் விரோதம் தானா வரும். அரபியில ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் ஒன்று, ஒரு பழமொழி உண்டு, முகாரனது வல் முஆசரது சபபுல் முனாஃபரதி. முஆசரா சபபுல் முனாஃபரா. ஒரே தட்டில், ஒரே காலத்தில், ஒரே சமநிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் எப்போதும் வெறுப்பிற்கு காரணமாக அமையும். எப்பவுமே நிஃபரத்து வந்துடும், ரெண்டு பேர் வந்துடும். ஒரு கிளாஸ்மேட்டுக்கு ரெண்டு பேர், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், கூட படித்தவங்க, ஏதாவது இப்படி உள்ளவங்க ரெண்டு பேருமே சீராக வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வருவாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகலாம் இருக்கலாம், அவர் கொஞ்சம் மேல போறாருங்கிறப்ப இங்க உள்ளுக்குள்ள என்னமோ செய்யும் இவருக்கு. இதுவே வேற யாராவது ஒருத்தர் அந்த ஊர்ல, அந்த நாட்டுல ஒருத்தர் பயங்கரமாயிட்டாரன்னா ஓகேன்றாங்க, அது முன்னேறி போடுறோம். அவங்க எத்தனை கோடி வேணாலும் வாங்கணும், இல்ல உன் கூட படிச்சார்ல அவரு தான், அது அது கூடி அவரு லேசா பொருத்தும். சமநிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் என்பது எப்போதும் வெறுப்பிற்கு காரணமாக அமையும். அப்ப நீங்க ரெண்டு பேரும் இலாகு, ரெண்டு பேரும் கடவுள்னு ஒழுங்கு வச்சேன்னா, இவன் எடுக்கிற முடிவால் அவன் உள்ளத்திலே பொறாமை இதெல்லாம் அடுக்காரெல்லாம் வரும், இவன் எடுக்கிற முடிவுல வரும். ரெண்டு பேரும் சண்டை போட்டா துன்யா காலியாயும். ரெண்டு பேர் இருந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குர்ஆனின் பல்வேறு இடங்களில் அறிவு சார்ந்து எல்லாம் இந்த காரணங்களை எல்லாம் விளக்குகிறான். சொல்லிட்டு ரெண்டு பேர் வேணாம், ஒரே ஒரு கடவுள் தான், என்னையே அஞ்சுங்கள். இது வந்து அரபி இலக்கணப்படி அவனை மட்டும் அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் வரும் இந்த ஆயத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உலகத்துல பயப்படுறதா இருந்தா, நாம பயப்படுறதுக்கு உள்ள தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் நம்ம பயப்பட முடியாது. மனிதர்களுக்கு பயம், விலங்குகளுக்கு பயம், எல்லாமே அது வந்து இடைச்சறிதல் மாதிரி அந்த பயம் எல்லாம். ரப்புடைய பயம் மாத்திரம் மவுத்து வரைக்கும் வேணும்.
வேற எல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஒருத்த எதிரியா இருக்கும் அவனுக்கு பயந்துட்டு இருக்கும், அந்த இது முடிஞ்சிருச்சுன்னா சாப்டர் அது க்ளோஸ், வேற ஒரு விஷயத்துக்காக பயந்துட்டு இருக்கோம் அது முடிஞ்சிருச்சுன்னா அது க்ளோஸ், அரசாங்கத்துக்கு பயப்படுவோம், டேக்ஸுக்கு பயப்படுவோம், ஐடிக்கு பயப்படுவோம், எதோ பயப்படுவோம் அதெல்லாம் முடிஞ்சிருவோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா க்ளோஸ். ஒரே ஒரு பயம் வாழும் காலமெல்லாம் இருக்கும், மவுத்து வரைக்கும் இருக்கும். மவுத்து நேரத்திலையும் அல்லா நம்மளை எங்க போடுவான், நம்மளை என்ன செய்வான், ஐயாய ஃபர்ஹபூன் என்னை மட்டுமே அஞ்சுங்கள், அதாவது படைப்பினங்கள் பயப்படுவதற்கான தகுதி அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாரையாவது பயப்படுகிற போது துன்யாவில் பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமஸான ஹதீஸ் என்றும் சொல்லுகிறார்கள், ஹதீஸ் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் அரபுகள், சாதாரணமாக எப்பவுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அன்ஹாஃபல்லாக ஹாஃபலகு குல்லு ஷை, அல்லாஹை பயந்தவனுக்கு எல்லாமே பயப்படுவோம். இன்னொரு பொது நியதி, அவர் அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படுவார், வேற எவனுக்கும் பயப்பட மாட்டார். ஆட்டோமேட்டிக்காவே உலகத்தில் இருக்கிறவங்க அவருக்கு பயப்படுவாங்க, காரணம் அவர் வேற எங்கேயோ அவருடைய காண்டாக்ட் இருக்கு, அவருடைய தொடர்பு இருக்கு, வைக்க வேண்டிய இடத்துல அவர் தொடர்பு வச்சிருக்காரு, தானாக உலகம் அவருக்கு பயப்படும். அல்லாஹுவை அஞ்சாதவனுக்கு மற்ற பொருளும் அஞ்சாது, மற்ற படைப்புகளும் அஞ்சாது, அது அல்லாஹ் ஏற்படுத்துறது. இறைவன் தன்னை அஞ்சி வழிபடக்கூடிய மனிதர்களை குறித்த ஒரு அபிமானத்தை அல்லாஹ் உலக மக்கள்கிட்டையும் அவங்களை சுற்றி வாழ்றவங்கள்ட்டையும் போட்டுருவான், தானாக அந்த பயம் ஏற்படும். அல்லாஹுவை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தினுடைய எல்லா பொருள்களும் பயப்படும். எனவே இறைவனை தவிர வேறு யாரும் அஞ்ச வேண்டாம், வேற யாரையும் அவன்கிட்ட உள்ளதுக்கு ஆசைப்பட்டா போதும், அவன்கிட்ட உள்ளது கிடைக்கட்டும், அவனை அஞ்சுவோம், அவன் என்ன செய்வான். இப்ப என்ன பிரச்சனைன்னா, நம்மள்கிட்ட அவனை பயப்படுறத விட்டுட்டு உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் பயப்படும், அதிகாரிகளை கண்டா பயம், அரசியல் அரசர்கள் அவங்க இவங்க செல்வாக்கு உள்ளவங்களை கண்டா பயம், பயங்கரமான உடல் பலம் அது இது வச்சு அவங்கள கண்டா பயம், யார் யாரையோ எத்தனைக்கோ பயப்படுறோம் நிறையா, நான் பயப்பட வேண்டியவன பயப்படலை, அவன் பார்த்துருவானோ இவன் பார்த்துருவானோ இதே இதில் ஓடுது, அவன் பார்த்துருவாங்கிற மாதிரி சிந்தனை வரமாட்டேது, அது வந்துச்சுன்னா மீதி எல்லா பயமும் தவிடுபடியாக போயிடும். சாதாரணமாக ஒரு 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 ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை அதை பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் முன்னாடியும் செய்யறதில்லை, என்னென்னா அவங்க பார்க்குறாரு, இவரு பார்க்குறாரு, இவரு பார்க்குறாரு, பேசுறதில்லை, என்னென்னா அவரு பார்க்குறாரு, அவரு கேட்பார், இவர் கேட்பார், ரப்பு எப்பவுமே பார்க்கலாம், எப்பவுமே கேட்குறாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய துவாக்கள் சம்பந்தமாக ஹதீஸில் வரக்கூடிய துவாக்கள்ல இப்படி ஒரு துவா வரும், யாருலா இன்னக்கு தஸ்மஉ கலாமி வ தரா மகானி, நான் இருக்கிற இடத்தை நீ பார்க்குற, நான் பேசுறது எல்லாம் நீ கேட்குற, இந்த இது வந்துட்டா போதும். இங்கே பிரச்சனை என்னன்னு இது வரமாட்டேங்குது, அவன் பார்க்குறான் அவன் கேட்குறான் இல்லாமல் இவர் பார்க்குறாரு இவர் பார்க்குறாரு அவர் கேட்குறாரு என்கிற ரீதியிலே போகிறது. ஐயாய ஃபர்ஹபூன் நீங்கள் என்னை மட்டும் பயப்படுங்கள் சொல்லிட்டாரலாம். அடுத்த ஆயத்து சொல்கிறேன், அல்லாஹுவினுடைய வணக்கம், வானம் பூமி எல்லாம் அவனுக்கு சொந்தம், தீன் என்பது இந்த இடத்துல தாஅத் அப்படின்னு வழிபாடு என்பது, இறைவனுக்கு கட்டுப்படுவது என்பது, இறைவனுக்கு வழிபடுவது என்பது, வாசிபன் தாயிமன் அது எப்பவுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். அஃகைர் அல்லாஹி தத்தபூன், நீங்கள் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையா பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். யோசிச்சு பார்த்தோம்னா உலகத்தில் யார் யாருக்கு கட்டுப்பட்டாலும், யார் யாருக்கு வழிபட்டாலும் கட்டுப்பட்டாலும் எல்லாமே இடைக்காலம் தான், கொஞ்ச நாளில் கட்டாயிடும். ஒரு பிரச்சனைக்காக அவரை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கும், பிரச்சனை முடிஞ்சுன்னா அவரும் முடிஞ்சார், அவ்வளோதான். ரப்புடைய வழிபாடு மட்டும்தான் கடைசி வரைக்கும். என்ன ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு இருந்தோம், இந்த முதலாளி தான் எல்லாம், அவரை சார்ந்தே இருக்க வேண்டியதுதான், கடை மாறிட்டாரு, கம்பெனி மாறிட்டாரு, இப்போ முதலாளி மாறியாச்சு, அந்த முதலாளிக்கு தேவையில்லை, இப்போ வந்திருக்கிற முதலாளி தான் வேணும், இவருக்கு சரி பண்ணி இவர் சொல்றதை கேட்டு இவர் சொல்றதை கட்டுப்பட்டே இருப்போம்,
வேற டிரான்ஸ்பர், வேற இடம், வேற முதலாளி, வேற கம்பெனி, இவர் தேவையில்லை. உலகத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு கட்டுப்படுதல் என்கிற நியதியை எடுத்துக்கொண்டால் எல்லாமே இடைக்காலத்தில் அது முடிந்து போய்விடும். ரப்புக்கு கட்டுப்படுவது என்பது மட்டும்தான், ரப்புக்கு வழிபடுவது என்பது மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இது ஒரு பொதுவான அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். அதனால தான் குர்ஆன்ல பல இடத்துல இஸ்திகாமத்துன்னு ஒரு வார்த்தை வருது. இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமா, எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதில் இறுதி வரை நிலைத்திருப்பார்களேயானால் அவர்கள் அச்சமற்றவர்கள், கவலையற்றவர்கள், அவர்கள் சொர்க்கவாசிகள். இந்த நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது ரசூல் தான் நிறைய இடத்துல சொன்னாங்க. ஒரே ஒரு உபதேசம் செய்யுங்க, அதுலேயே நான் சொர்க்கம் போகணும் அப்படின்னு கேட்ட சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது அமன்து பில்லா சும்மஸ்தபில், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்லி அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கும். இப்படி அப்படி நகராத, கொஞ்ச நாளைக்கு பிடிச்சிக்கிறது அப்புறம் விட்டுடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பேர் சந்தர்ப்பவாதம், அதெல்லாம் வேண்டாம். இஸ்திகாமத்தாக நிரந்தரமாக இரு. அதைத்தான் நல்லா இங்க சொல்லுகிறான், வாசி வலகு தீனு வாசிபன், அவனை வணங்குதல், அவனுக்கு கட்டுப்படுதல், அவனுக்கு வழிபடுதல் என்பது எப்பவுமே நிரந்தரமானது. ஏன் அவனுக்கு கட்டுப்படணும்னு கேட்கறதுக்கு விடை அது அடுத்த ஆயத்துல சொல்றான், உங்களுக்கு வந்து சேரும் எல்லா நியமத்துகளும் அல்லாவிடமிருந்து வந்தது. ஒமா பிகும் மின் நியமத்தின் ஃபமினல்லாஹ், டாப் டு பாட்டம், உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, அல்லது நீங்கள் வாழ்வாதாரத்தில் நீங்கள் அனுபவிக்கிற எல்லாம், எதையாவது ஒன்று சொல்லி இது வேற ஒருத்தர் மூலியமா நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு கிடைத்திருக்கிற எல்லா ஞானத்தும் அல்லாவிடமிருந்து. வெறுமனே உடல் உறுப்புகள்ல கண்ணு காது மூக்கு வாயை பத்தி சொல்றான், அதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற அவனுக்கு நன்மை தருகிற செயல்களுக்கு நியமத் என்று பெயர். நியமத் அருள்கொடைன்னு நாம சொல்றோம், தமிழ்ல அருள் வளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியமத் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு பலன் தரக்கூடியதெல்லாம் எனக்கு நியமத், எனக்கு எதுவெல்லாம் சோகத்தையும் கவலையும் தருமோ அது பேர் முசீபத். இப்ப எனக்கு எத்தனை ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கானோ அத்தனை ஞானத்துகளும் அவன்றிருந்து மட்டும்தான் வந்திருக்கு, வேற யாரும் இல்லை. சும்மா நம்ம சொல்லிக்குவோம், அவர்னால எனக்கு கிடைச்சது, அவர் கொடுக்க போய் நான் தப்பிச்சேன், அந்த டாக்டர்கிட்ட போனதுனால நான் பொழைச்சேன், அவரை பார்த்ததுனால எனக்கு, இதெல்லாம் நாம சொல்ற துணை காரணங்கள், துணை சாதனங்கள். அத்தனை ஞானத்தும் வந்து சேர்ந்த இடம் அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. ஒமா பிகும் மின் நியமத்தின் ஃபமினல்லாஹ், இங்கே என்னன்னா நியமத்து கிடைக்கிறப்போ அல்லாஹ்வை கண்டுக்கிறது இல்லை, பிரச்சனை வரும்போது அல்லாஹ்வை கண்டுக்கிறோம். நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்றேன் அடுத்து, ஒமா பிகும் மின் நியமத்தின் ஃபமினல்லாஹ், கஷ்டம் வருகிற போது நீங்கள் அவனை நோக்கித்தான் பிரார்த்திக்கிறீர்கள், அவனிடத்திலேயே முறையிடுகிறீர்கள். நம்ம நிலைமையை ரொம்ப தெளிவாக சில ஆயத்து சொல்லுவோம், சில ஆயத்து நம்ம வாழ்க்கையை அப்படி என்னமோ பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி பேசும். அதில் சொல்கிறான், எல்லா ஞானத்தும் நான் கொடுக்குறேன், ஏதாவது பிரச்சனை வரும்போது சும்மா இதா மச குமுர் துர், வியாதி வந்தால் கஷ்டம் வந்தால் இலைகி தஜ் அருண், அவன்கிட்டயே முறையிடுறீங்க, சும்மா இதா கஷப்பல் துர்ரு அன்கும், அந்த வியாதி அந்த தீங்கு அந்த கஷ்டத்தை நீக்கிட்டா உங்களில் ஒரு குரூப்பு இறைவனை கண்டுக்காம போறாரு, இறைவனுக்கு இணை வைக்கிறார். கண்டுக்காம போறாங்கன்னு வேற இடத்துல சொல்றான், இங்க இணை வைக்கிறார்கள்னு சொல்றான், உங்களில் ஒரு பிரிவு இணை வைக்கிறது. இப்போ ரப்பிடமிருந்து வருகிற நியமத்துக்கு நிரந்தர நன்றி வேண்டும். அந்த நன்றி விசுவாசம் சந்தர்ப்பவாதமாக ஆகக்கூடாது. இது என்ன சந்தர்ப்பவாதம்ங்கிறதே விளக்கிட்டா, கஷ்டம் வந்தால் என்னிடத்தில் கையேந்துவார்கள், கஷ்டம் போய்விட்டால் எனக்கே இணை வைப்பார்கள். இது நேச்சரலா நம்மள்கிட்ட உள்ள நிலைமை. ரப்பிட்ட எப்போ நல்லா கையேந்து துவா செஞ்சு அழுது அல்லாட்ட இருந்து பார்த்தா என்னமோ கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம், பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருந்தாருன்னு வைங்களேன், கண்டுக்கிறதே இல்லை.
நல்லா இருந்தா கண்டு தும்மைதா கஷப்ப துர்ப தீங்கை நாம் நீக்கிவிட்டால் அவர்கள் உடனடியாக உங்களில் ஒரு பிரிவினர் இணை வைக்கிறார்கள். இந்த ரெண்டு மூணு வசனங்களுடைய ஷார்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றது, நீ பயப்படுறதா இருந்தா நான் மட்டும்தான் அதுக்கு தகுதி, என்ன பயப்படும். நீ எதையாவது ஆசை வைக்கிறதா இருந்தா எங்கிட்ட உள்ளதை மட்டும் ஆசை வை. உனக்கு பிரச்சனை வர்றப்ப மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலையும் நீ என்கிட்ட கேடு. இந்த மூணாவது இதுல நாம நிறைய மாற்றம், துன்பம் வருகிற போது மட்டும் கேட்கணும், மற்ற நேரத்திலையும் கேட்கணும். சுக்குர் என்பது நியமத்துக்கு ஆப்போசிட்ல மனிதர்கள் செய்யக்கூடிய, எந்த நியமத்து கிடைச்சாலும் சுக்குர் செய்யணும். சூடுதா சில நேரம் துவாக்கள்ல சுக்குருக்கு சொல்லும் போது ரொம்ப பெருசா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, இப்படி சொன்னதா வருது ஹதீஸ்ல, லக்கல் ஹம்து அலா நியமத்தில் இஸ்லாம், வலக்கல் ஹம்து அலா நியமத்தில் ஈமான், வலக்கல் ஹம்து அலல் குர்ஆன், இப்படி எல்லாம் வந்திருக்கு. ஈமான் என்கிற ஞானத்தை கொடுத்த உனக்கே புகழெல்லாம், இஸ்லாம் என்கிற ஞானத்தை கொடுத்த உனக்கே புகழெல்லாம், எங்களுக்கு குர்ஆனை கொடுத்த உனக்கே புகழெல்லாம். சின்ன சின்னதா நிறைய இருக்கும், அதெல்லாம் பட்டியலே போட முடியாது. இந்த உலகத்துல சொல்றதுன்னா அல்லாஹ் கொடுத்த ஞானத்துகள்ல பெரிய ஞானத்தை சொல்லுங்கன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற ஈமான் தான். ஈமானை விட பெரிய ஞானத்து உலகத்துல இல்லை. அல்லாஹ் தவிர வேறு கடவுள்களும் உண்டு என்று சொல்லுகிற ஒரு வயிற்றில் பிறந்திருந்தால் கற்பனை செய்யவே பயமாக இருக்கிறது. ஒரு ஒரு சிறுக்கனுடைய காலத்திலேயே தெரியாமலேயே வாழுகிற ஒரு கூட்டமாக போயிருந்தால், அதனால உலகத்தில் அல்லாஹ் வழங்கிய ஞாபகத்துகளில் ஆக பெரிய ஞாபகத்து ஈமானும் இஸ்லாம். அதனால எந்த ஞாபகத்தையாவது சொல்லி, யாரா இப்படி ஒரு ஞாபகத்தை எனக்கு கொடுத்துருக்க, உனக்கு சுக்கர், உனக்கு ஹம்து, உனக்கு புகழ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு முதல் தகுதி ஈமான் இஸ்லாம் தான். ஆண்டவன் உங்களுக்கு 100 கோடி கொடுத்துருக்கலாம், நிறைய தோப்பு துறவு அது இதெல்லாம் கொடுத்துருக்கலாம், நிச்சயமாக அது எல்லாம் இல்லை. ஈமான் என்கிற பாக்கியத்தை விட உலகத்தில், அதனால தான் கோடு பண்ற மாதிரி ஒரு 2-3 சொல்லணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள்ல இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஈமானிய ஞானத்தை தந்ததற்கு புகழெல்லாம், இஸ்லாமிய ஞானத்தை தந்ததற்கு புகழெல்லாம், குர்ஆனை கொடுத்ததற்கு யாரெல்லாம் உனக்கு புகழெல்லாம். எனவே ரப்பை தவிர வேற யாருக்கும் சுக்குர் என்கிற நன்றியும் செய்ய முடியாது. இப்போ ஷார்ட்டா, என்னை தவிர யாரையும் பயப்படாத, எங்கிட்ட உள்ளதை தவிர வேற எதுக்கும் ஆசைப்படாத, என்னை தவிர வேற யாருக்கும் நன்றி சொல்லாது. சகஜமான நன்றி வேற. பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற அமைப்பு என்ன தெரியுமா? நன்றி அப்படின்னா அல்லாஹ்வுக்கு சொல்லணும், வலக்க சுக்குர், லக்கல் ஹம்து, வலக்க சுக்குர், உனக்கே புகழ், உனக்கே நன்றி. வேற யாராவது ஏதாவது உபகாரம் பண்ணிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னா, அல்லாஹ் உனக்கு தருவான்னு அவன்ட்டு சொல்லணும், ஜிசாக் அல்லாஹ் கொடுதன்னு சொல்றோம். சும்மா தேங்க்ஸுங்கிற வார்த்தை இல்லை, அதெல்லாம் வந்து சும்மா வீதியில போற மாதிரி உள்ள வார்த்தை. ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு அன்பளிப்பை பெறுகிற போது, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அவர் ஒரு உபகாரம் பண்ணிட்டாரு. ஒன்று, நாம நேரடியாக யாரில் உனக்கு நன்றின்னு சொல்லுவோம், வேற யாராவது நமக்கு பண்ணதுக்கு நன்றி சொல்றதா இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு தருவான்னு சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் நன்றி போய் அங்கே தான் சேரும். ஒன்று, இப்படி டைரக்டாக யாரில் உனக்கு நன்றி, அல்லது இவர் செஞ்சாரு இவர் செஞ்சாரு லெஃப்ட் ரைட் எல்லாம் நடக்குது, அல்லாஹ் உனக்கு ஜஜாக் அல்லாஹோ ஹைரா, அல்லாஹ் உனக்கு ஹைரை கூடி தருவான், நன்மையை தருவான், அல்லாஹ் உனக்கு அஹ்சனல் ஜஸாவை தருவான், ஜஸாக் அல்லாஹு ஃபித் தாரைன், ரெண்டு உலகத்திலையும் அல்லாஹ் உனக்கு கூடி தருவான். மொத்தத்துல அந்த நன்றியையும் கொண்டு போய் அல்லாட்ட தான் எனக்கு. எனவே நாம பயப்பட வேண்டியதும் அல்லாஹுவுக்காக, நியமத்தையெல்லாம் வந்தது அவனிடம், எனவே எல்லா சுக்குர்களும் அவனிடம். இப்போ இறைவன் நம்மை பற்றி படம் பிடிக்கிறான், துன்பம் வருகிற போது கையேந்துகிறாய். அசக்குமுதுர், தீங்கு, வியாதி, கஷ்டம், மனக்கவலை எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு வார்த்தை துர். துன்பம் வருகிற போது நீ வந்து கையேந்துற, துன்பம் போயிருச்சு எல்லாம் நீக்கி வச்சுட்டான், உங்களில் ஒரு பிரிவு இணை வைக்கக்கூடியதாக போகிற, இங்கேயாவது துன்பம் வர்றப்போ முறையிடுறீங்க அல்லாட்ட பிரார்த்தனை செய்யறீங்கிறான். வேற ஒரு இடத்துல ரொம்ப படம் பிடிச்ச மாதிரி சொல்றேன், 25வது ஜுசுவனுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு. வைதா மசல் இன்சான் அப்து, ஏதாவது ஒரு தீங்கு அவனுக்கு ஏற்பட்டுச்சுன்னா
பதூ துஆ இன் அரீது, ரொம்ப அகலமான துவா ஓதுறாங்கல்ல அந்த நேரம் நல்லா இருந்தாருன்னு வைங்களேன். ரப்பநாத்தினர் அவ்வளவுதான், ஒரே ஓட்டம். ரப்பநாத்தினருக்கு மேல தாண்டாது, கொஞ்சம் கஷ்டம் வரட்டும். இதெல்லாம் சொல்ற வார்த்தை அரியது, நீளமான அகலமான துவா, இவ்வளவு பெருசு ஓதுறது. இப்படி ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, அதாவது ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் போது, ஒரு ஒரு பிரச்சனை நடக்கும் போது உள்ள துவா என்பது ரொம்ப நீளம்தான். இது கூட பரவாயில்ல, 11வது ஜுசுல அப்படி டிக்டோவா படம் பிடிச்ச மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. இதமசல் இன்சான துரு, மனுஷனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் இன்சானுக்கு தானா, நம்மள்ட அவன் துவா செய்யறான், நின்றுட்டு கேட்கறான், உட்காந்துட்டு கேட்கறான், படுத்துட்டு கேட்கறான், எல்லாம் கேட்கறான். நாம அந்த கஷ்டத்தை கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா, மறுவ கல்லம் எதிரணா என்ற துவாவே செய்யாத மாதிரி போறோம். இது வந்து நேச்சரா உள்ள ஒரு செய்தி. அதாவது அவ்வளவு தூரம் கேட்டாங்கல்ல, நின்று கேட்கிறான், அமர்ந்து கேட்கிறான், படுத்து கொண்டு கேட்கிறான். கஷ்டம் போன உடனே மர்ம கடலம் எதுனா இல ஒரு மசா, நம்மள்கிட்ட துவாவே செய்யாத மாதிரி போறான். அந்த ஆயத்து எப்படி முடியுது? கதாலிக்க ஜியினலில் முஸ்ரிஃபி நம்ம அக்காவும் அமரும். சில பேருக்கு இந்த மாதிரி தான் அலங்காரமா காட்டிடுவோம், அவன் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பான். இப்போ என்னன்னா, இதுக்கெல்லாம் பேரு தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை, சந்தர்ப்பவாதம் அப்படின்னு பேரு. சந்தர்ப்பவாதம்னா என்ன தெரியுமா? தேவைக்கு மட்டும் துவா செய்யறது, தேவை முடிஞ்ச ஒன்று கட்டி விட்டுறது, இதுதான் சந்தர்ப்பவாதம். யாராவது ஒரு ஃப்ரெண்டு ரெண்டுக்கு அர்த்தம், வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, அல்லது ஏதாவது நல்லது கெட்டது பேசணும், என்ன எப்படி இருக்க, என்னாச்சு, ஏதாவது தீமை நடந்தா, துன்பம் நடந்தா, இன்பம் நடந்தா, வாழ்த்து சொல்றது, ஆறுதல் சொல்றது, இதுக்கெல்லாம் பேர் நண்பர். ஒன்றும் பண்ண மாட்டார் அவர், ஃப்ரெண்டுன்னு பேரு. எப்போ கரெக்டாக ஃபோன் போடுவார்னா, பணம் தேவை வரும்போது ஃபோன் போடுவார், இருக்குதா அப்படின்னு கேட்டு ஃபோன் வரும், அவ்வளோதான். வச்சாருன்னா அடுத்து பணம் எப்போ தேவையோ அப்போ தான் ஃபோன் போடுவாருன்னா, இது சந்தர்ப்பவாதம். எப்போதுமே எல்லாம் நல்லது கெட்டதுலேயும் வந்து ஷேரிங் இருந்தா மட்டும்தான் அது சரியான நட்பு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நல்லா சொல்றான், தேவையான நேரங்களில் கையேந்துவதும், தேவை முடிந்த பிறகு விட்டு விடுவதும். கொடுக்கறது பூராமே நான் தான் கொடுக்கறேன், அதனால எல்லா நேரத்திலையும் ஒரு அருமையான ஹதீஸ். ஒட்டகத்துல குதிரையில செல்லாலு செல்லம் போகும்போது பின்னால பெரும்பாலும் டபுள்ஸ்ல உட்காருவாங்கல்ல பேக்ல, அதில் 4-5 சஹாபிகளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதிகமாக உட்கார்ந்தது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹ், அப்புறம் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹ், பின்னாடி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹ்னு உட்கார்ந்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டிக்கிட்டு போகும்போது பிரயாணத்தில் பேசிக்கிட்டே போவாங்க. அப்போ இப்னு அப்பாஸை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு வாழ்க்கையில் நீ எப்பவும் பின்பற்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ ரொம்ப கீதா சாந்த பசால் இல்லா, நீ எப்போ கையேந்தினாலும் அல்லாட்ட மட்டும் கையேந்தி கேளு, இதை சாந்த பசாயின் இல்லா, என்ன உதவி தேடுறதுனாலும் அல்லாட்டையே உதவி தேடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு 8-10 வயசு பையன் ஒன்று கேட்டுக்கிட்டே வர்றாரு. அப்போ அதுல சொன்ன ஒரு முக்கியமான அட்வைஸ், சஹிஹான ஹதீஸ், தஅர்ரஃப் அலல்லாஹி ஃபிர்ஹா ஃபஹுவ யஅரிஃபுக ஃபிஷ்ஷிதா, நீ நல்லா இருக்கிற காலத்துல அல்லாஹோட தொடர்புலையே இரு, அல்லாஹுவை வணங்கியும் துவா செய்தும் வா, கஷ்ட நேரத்துல அவன் தானாக உனக்கு உதவுவான். நல்ல காலத்திலையும் நாம கான்டாக்ட்ல இருந்தோம்னா, நம்ம கஷ்டத்துல அவனை கூப்பிட வேண்டியதில்லை, தானா அவனா வந்துடுவான். இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா, நல்ல காலத்துல கான்டாக்ட் இல்லாததுனால பிரச்சனை வர்றப்ப நாம போட்டு சத்தம் போட்டு அழுது அற்புதிச்சுறப்பே, அதே இதே நீ இறக்க முடியல, இப்படி பண்ணிட்டியா, இப்படின்னா
எப்போதும் தொடர்பிலே இருப்பவர்களுக்கு கஷ்ட நேரத்தில் அவன் தானாக வந்து விடுவான். கஷ்ட நேரத்தில் அவன், இது வந்து ஒரு முத்தான ஒரு நவிமொழி. காலமெல்லாம் இவனம் பசந்தி எல்லாம் வந்து அதை பின்பற்றி வந்தார்கள். ஏன்னா தேவை வரும்போது அல்லாஹும் சல்லியலாங்கிறது சந்தர்ப்பம் வரும். பிரபாலம் அப்படிதான் இருக்கோங்கிறது வேற, ரொம்ப அதையும் மன்னிக்கிறாங்கிறது வேற. அவன்கிட்ட என்ன நேரம், எல்லாம் லக்கல்லாந்து உலகூ உனக்கே புகழ் உனக்கே நன்றின்னு எந்த துன்பமும் நடக்காதப்ப சொல்லிட்டா துன்பம் நடக்கிற நேரத்துல தானே ஹாசராயிடும். எல்லாமே கொடுக்கறவன் அவன்தாங்கிற அந்த இதுல மிக முக்கியமாக இதையெல்லாம் முதல்ல உணர வேண்டும். ரப்பிட்ட எல்லா நேரத்திலையும் காண்ட ரப்பை தவிர வேறு யாரும் கொடுக்கவும் முடியாது. ரப்பை தவிர வேற யார்கிட்டையும் போய் நான் முறையிடலாம். தாயிப்ல அவங்க வந்து அடிபட்டப்போ ஓதுன இந்த துவா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த ஊர்ல இருந்து அடிபட்டு வழியும் இரத்தத்திற்கிடையில் அவர்கள் வெளியே வருகிற போது ஓதிய துவா இலாமன் தக்கருணி ரப்பல் முஸ்தாத் ஆஃபின் இலாமன் தஷ்பு அந்த துவாவில் ஒரு வார்த்தை வருது. லமஞ்சா வல மஞ்சா இல்லா இலை, யாரெல்லாம் தப்பிச்சு போறதுக்கும் உன்னை தவிர வேற இடம் இல்லை, ஒதுங்கி நிக்கிறதுக்கும் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. அதாவது நீ இங்க இருக்கிற, நான் எங்கேயாவது போனா தப்பிக்க முடியும்னு ஒரு இடம் எனக்கு வேணுமில்ல, எதுவுமே இல்லை, நான் ஒன்ட்டதான் வருவேன். என்னை காப்பாற்றணும், நான் ஒதுங்கிக்கணும், ஒன்ட்டதான் வருவேன். எனவே தப்பித்து செல்லவோ ஒதுங்கி செல்லவோ எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ நல்ல காலத்தில், நல்ல காலத்தில் நம்முடைய தொடர்பிலேயே இருந்தால் தீய காலத்தில், அதாவது துன்பமான காலத்தில் அவன் தானாக வந்து விடுவான். உண்மையான சுக்குர் என்பது எல்லா காலத்திலும் தொடர்பிலே இருக்கும். நம்ம குழந்தைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கலாம். யாரு ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நோய்வாய்ப்பட்ட காலம் 18 வருஷம் டோட்டலா அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்த காலம் 18 வருஷம். 18 வருஷம் கஷ்டம். 18வது வருஷத்துல சில பேர் கேட்டாங்க, துவா உடனும் சரியில்லாம ரொம்ப அல்லாட்ட துவா செஞ்சுட்டே இருந்தா அந்த ஈமானை கெடுத்து விடுறதுன்னு ஒரு ரெண்டு பேர் வருவான் ஏதாவது ரூபத்தில். ஐயோட வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற நீயும் அல்ல அல்லான்னு 18 வருஷம் ஆச்சு, உன் உடம்புல உள்ள வியாதி இன்னும் சரியாகல. ஐயோ அலைஹிஸ்ஸலாம் திரும்ப பதில் சொன்னார்கள், இஷ்து சபீன சனத்தன் சஹீஹன், 70 வருஷம் அல்லாஹ் என்னை முழு ஆரோக்கியத்தோட வச்சிருந்தான். அதை கம்பேர் பண்றப்போ இந்த 18 வருஷங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது இமானிய உறுதி என்னன்னா, நல்லா வச்சிருந்த காலம் 70 வருஷம். அந்த 70 வருஷத்தை நான் யோசிச்சு பார்த்தேன்னா இப்ப இருக்கிற 18 வருஷங்கிறது ஆக கம்மி. அதனால ரப்பு அந்த வருஷத்திலேயே இவங்க இந்த வார்த்தையை சொன்ன சில நாட்களிலேயே அவர்களுக்கு ஷிஃபா என்பது கிடைத்து விட்டது. எப்போதும் ரப்புடைய தொடர், எப்போதும் மணக்க வழிபாடு, வெறும் சந்தர்ப்பத்துல மாத்திரமல்ல. நம்ம முன்பு ஒரு தடவை தப்சீர்ல சொல்லியிருக்கோம், அதற்கு இவங்களை பத்தி வந்தோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வந்தோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தப்போ எந்த தொழுமையும் இல்லை, எந்த தொழுமையும் இல்லை, விவாதத்தெல்லாம் செய்யலை, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க அவ்வளவுதான். ரப்பு தான் வெளியேற்றணும். அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை லாயிலாக இல்லான்னு சுபஹானுக்கு இன்னை கொடுத்தும் இன்னும் பாதமே அதில் வருது, அவர் ஓதனாருன்னு வருது அந்த வார்த்தை. என்னன்னா கடல் வழியா மலக்குகள் பயணப்படுற மலக்குகள் மீன் வைத்துக்குள்ளிருந்து இந்த சத்தம் கேட்கிறாங்க, இல்லாத சுபஹானுக்கு இன்னி கொடுத்து மீன தாலிமே. இது வந்து குரான்ல வரக்கூடிய இந்த லாயிலாக இல்லாத இந்த ஆயத்துக்கு வர்ற தப்சீர், இது தப்சீர்ல வருது. மலக்குகள் கேட்கிறாங்க, கேட்டுட்டு அல்லாட்ட சொல்ல போறாங்க. மலக்குகள் பேசிக்கிறது ஒரு வார்த்தை வருது தப்சீர்ல, அதான் இப்ப கவனிக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா, சௌத்துன் மஅரூஃப்,
தி அர்மின் பலீகத்தின். இது பழக்கமான குரலா இருக்குது. இந்த வார்த்தை கவனிங்க, பழக்கமான குரல், ஆனா இடம் மட்டும் புதுசா இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. புதிய இடத்தில் கேட்கிற பழமையான குரல் போய் சொல்றாங்க. ரெடியா குரல் ரொம்ப பரிச்சயமான குரல், ஆனா இடம் மட்டும் புதுசா இருக்கு. அப்போ அல்லாஹ் அதுக்கப்புறம் பதிவுனு சலுகை செல்லாம் அது மீன் விளங்குனதுன்னு சொல்லி மீனுக்கு உத்தரவிட்டு அவங்க வெளியே வர்றாங்க. இங்க ஒரு வார்த்தை தான் நம்ம கவனிக்கணும். பரிச்சயமான குரல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மீன் வைத்துக்குள்ள போறோம் அப்படின்னு காப்பாத்தன்னு அப்ப கத்தல. அவங்க காலம் பூராமே இபாதத்துல இருந்ததுக்கான ஆதாரம்னா அந்த வார்த்தை. இது பரிச்சயமான குரல். அப்ப நீண்ட கால பரிச்சயத்தில இருக்கிற போது ஆபத்தின் போது தானாக ரப்பு காப்பாற்றி விடுவான். இந்த மலக்குகளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொல்லணும் சட்டப்படி? இது என்ன புதுசா இங்க ஒரு சத்தம் வருது அப்படின்னு கேட்டுட்டு இது என்ன சத்தம், யாரு என்ன அப்படிலாம் பேசல. ரொம்ப பழகின குரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பல தடவை அல்லாட்ட துவா செஞ்சு 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 காலமெல்லாம் ரப்பனுடைய காண்டாக்ட்லேயே இருந்த ஒருத்தர் இடம் இப்ப இந்த இடம். இத வந்து இப்படி புரியுறதை விட வேற ஒரு கோணத்துல புரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். பிரௌன் கடல்ல மூழ்கிறான். ஹதீஸ்ல வருது ஜிப்ரேல் மண்ணை தூக்கி போட்டாரு, ஜிப்ரேல் கோபத்துல பண்ணாரு. குரான்ல ஆயத்து வருது, ஜிப்ரேல் என்ன கேட்கிறார் தெரியுமா? குரான்ல டைரக்ட் ஆயத்து, இது ஹதீஸ் எல்லாம் இல்ல. ஆள் ஆன இப்பவா கலிமா சொல்ற, இதுக்கு முன்னாடி ரொம்ப மாறி செஞ்சிட்டு இருந்தியே இப்பவா சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ முன்னாடி இருந்தே இந்த கலிமாவை சொல்லிட்டு இருந்தீனா இந்த ஆபத்து நேரத்துல அது உனக்கு யூஸ் ஆகும். ஆனா நீ வந்து ஆபத்துல மட்டும் கூப்பிடுற, இது வேலைக்காகாது. இந்த ரெண்டையுமே யோசிச்சு பாருங்க. அதிருப்தி முன்னு சிலர் காப்பாற்றப்படுகிறார்கள் கடலில் இருந்து. காப்பாற்றப்படுவதற்கு காரணம் அவர்கள் பழைய குரல், அது அப்ப ஆபத்துல கூப்பிட்டதல்ல. பிரவுனுடைய குரல் அதே கடல் காப்பாற்றப்படவில்லை. என்ன காரணம்? பழைய குரல் அல்ல, புதிய குரல். அன்றைக்குத்தான் கலிமா சொல்லுகிறான் மூழ்குவதிலிருந்து தப்பிப்பதற்காக. என்ன சுருக்கமா? ரப்பனுடைய காண்டக்ட் என்பது தொடர்ந்து இருக்குமானால் ரப்பு தானாகவே காப்பாற்றி விடுகிறார். சொர்க்கவாசிகளை பார்த்து மற்றவங்க எப்படி நீங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க, சொர்க்கம் உங்களுக்கு கடமையாயிருச்சுன்னு அகலூர் ஜன்னாவை சோனவாசிகளை பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்றதா குரானில் வருது. ஜிசு 18 இருக்கு, 26 இருக்கு. இன்னா குன்னா மின் கபூலு நதூஹு இன்னஹு ஹுவல் பர்ரூர் ரஹீம். எப்படி சொர்க்கத்துக்கு வந்தீங்க? நாங்கள் அல்லாட்ட தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருக்கோம், தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருக்கணும், அல்லாஹ் இதை கொடுத்துட்டான். இதெல்லாம் என்னன்னா, ஆபத்து நேரத்தில் துன்பம் பருகிற போது, நஷ்டம் பருகிற போது, உடல்நலம் சரியில்லாமல் ஆகிற போது, குடும்பத்தில் சமூகத்தில் பிரச்சனை வருகிற போது, இந்த நேரத்தில் மட்டும் அழைக்கப்படுவதற்கு உள்ள தகுதி, அந்த மாதிரி தகுதியானவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹுடைய தொடர்பு என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் இங்க ரெண்டு ஆயத்துல சொல்றான். உங்களுக்கு ஒரு தீங்கு நடந்தால் என்னிடமே முறையிடுகிறீர்கள், பிரார்த்திக்கிறீர்கள். ஏதாவது இத கஷபம் தோறும் அல்லாஹ் தன்னுடைய இதை நீக்கிட்டான்னு சொன்னான். இதா பதியும் யோசிக்கும். நீங்கள் உங்களில் ஒரு பிரிவினர், ஒரு பிரிவு இருக்கு. இந்த ஒரு பிரிவுன்னு மட்டும் சொல்றான், ஏன் எல்லாரும் அப்படி இல்லையன்னா, எல்லாரும் அப்படி இல்லை. எல்லாரும் சில பேர்லாம் எப்படின்னா, ஒரு கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் ரிலீஃப் பண்ணி விட்டார்னா அந்த நன்றியை மறக்காம காலமெல்லாம் அப்படி கேட்ச் பண்ணி அப்படி நல்லபடியா ரப்போட காண்டக்ட்லயே போயிடுவாங்க. சில குரூப் தான் வெளியே வந்த பிறகு மறந்துடுவாங்க. அதனாலதான் ஒரு பார்ட்டின்னு சொல்றான், உங்கள ஒரு குரூப்புங்கிறான், இன்னொரு குரூப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது சீரியஸாகி கொண்டு போய் ஐசியூல அட்மிட் பண்ணி எல்லா மானிட்டரும் ஓடிட்டு இருக்கும் குரூப், அதை பார்த்தே போயிடும். கூட மானிட்டர் உயரா போட்டு வச்சு உடம்புல எல்லா பக்கம் உயர துணி விட்டு வாயில மூக்குல எல்லாம் இதாயி பாதி ரூகு இந்த சக்கத்துலதான் போகும். நீ குயும் குயும் குயின்னு ஐசியில படுத்திருக்கிறப்ப சொல்லி டாக்டருக்கு பேசுவாங்க,
மற்றவங்கள்டையும் பேசுவாங்க, இவர் காதல் உழுகிற மாதிரி பேசுவாங்க. அநேகமாக 24 மணி நேரம் அப்படின்னா இந்த நேரத்தில் அவருடைய மனோநிலை என்ன தெரியுமா? யாருலாம் என்னை மட்டும் நீ காப்பாற்றி வெளியே கொண்டு போயிட்டா காலம் பூரா நான் உனக்கு தொழுதுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு எல்லா வகுதி அந்த நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஐசியிலிருந்து வெளியே வந்து ரொம்ப வந்து உடலில் முன்னேற்றத்தை கொடுத்து ரெடி ஆகி வந்துட்டாருன்னு வைங்க, ஃபுல்லாக க்யூர் ஆகி வந்துட்டாரு. இப்போ ரெண்டு குரூப்பு, என்ன ரெண்டு குரூப்பு? ஒரு குரூப் சொன்ன வாக்குறுதிக்கேற்ப ரெண்டாவது வாழ்க்கையை ஆண்டவன் கொடுத்துருக்கான், எனக்கு இது வந்து ரெண்டாவது தடவை குழச்சி வந்திருக்கேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தன்னுடைய பழைய தவறுகளை விட்டுட்டு ஒரு நேர்த்திக்கு வந்துடுவார், தொழுகைக்கு வந்துடுவார், அஞ்சு கடமையை முடிப்பார், எல்லாம் என்ன பண்ணுவார், ரப்போட காண்டாக்ட்லேயே இருப்பார். இது ஒரு குரூப் அல்ல, அவங்கள பேசல. இந்த இன்னொரு குரூப் இருக்கு, ஐசியில வெளியே வந்ததோடு சரி, அவன் திரும்ப இதே மாதிரி துவா செய்யணும்னா இன்னொரு தடவை ஐசி இல்லைன்னா நடக்காது. அப்போ அதனாலதான் இதா ஃபரீக்கும் மின்ங்கிறான், நான் உங்களுக்கு ஒரு துன்பத்தை போக்கிவிட்டால் உங்களின் ஒரு பிரிவினர் நன்றிக்கு மறந்து விடுகிறார்கள். நாம் கொடுத்ததை நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அவங்களுக்கு எல்லாம் சொல்றான், கொஞ்ச நாள் சுகம் அனுபவிங்க, அதுக்கப்புறம் நீங்களா தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறான். சுருக்கமா இந்த ஆயத்தினுடைய கருத்து, ரப்பின் தொடர்பு என்பது அவனுக்கு கட்டுப்படுவது வழிபடுவது என்பது சந்தர்ப்பவாதமாக இருக்க வேண்டாம், அது நிரந்தர தொடர்பா. பழைய காலத்துல செஞ்சதை வந்து அல்லாட்ட சொல்லி கேட்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஒண்ணுமே பழசு ஃபைல்ல ஒண்ணுமே இல்லை, எம்டி. இப்ப வந்துட்டு எனக்கு கஷ்டமாயிருச்சு, எனக்கு கஷ்டமாயிருச்சு, பழசு ஏதாவது சொல்லு. இந்த பிரபலமான ஹதீஸ் இருக்கு இல்லையா, பாறையில சிக்கிக்குவாங்க மூணு பேர், புகாரில முஸ்லீம்ல எல்லாத்துலயும் இருக்குல்ல, பாறை கீழே சிக்கிக்குவாங்க மூணு பேர், மூடிடும் பாறை, பாறை விலகினதான் வெளியே போக முடியும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஒருத்தர் சொல்லுவார், என்ன பெற்றோரை நான் நல்லா பார்த்தேன், எல்லாம் அதோட பறக்கத்தினால கொஞ்சம் இதை ஓபன் பண்ணிவிடும். இன்னொருத்தர் சொல்லுவார், அதாவது ஒரு பாவ செயலுக்கு ஜினாவுக்கு 99% போனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய பயத்தினால நான் வெளியே வந்துட்டேன், நான் அந்த பாவத்தை செய்யலை, அந்த பறக்கத்தினால இதை கொஞ்சம் ஓபன் பண்ண பாரு. மூணாவது உள்ளவர் சொன்னது ரெண்டு அறிவிப்பு வருது, அதுல ஒரு அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு வந்து அமானிதம் என்ற ஒப்படைச்சிருந்தாங்க, நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா அதை கரெக்டா தேடி பிடிச்சி நான் அந்த அமானிதத்தை ஒப்படைச்சேன், அந்த பறக்கத்தினால இதை ஓபன் பண்ண விடும். ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஓபன் ஆச்சுன்னு ஹதீஸ்ல வருது, மூணு பேரும் வெளியே வந்துட்டாங்க. இது பிரச்சனை இல்லை, நான் இந்த ஹதீஸை பாக்குறதில்ல, ரப்பிட்ட கையேந்தும் போது நாம சொல்றதுக்கு பழைய ஃபைல் கொஞ்சம் வேணும், பழைய ஃபைல் வேணும், தொடர்ந்தே இல்லை. போன வருஷம் ரம்ஜான்ல போனது, திரும்ப வர்ற மார்ச்ல தான் அவர் வருவார். எப்படி சந்தர்ப்பவாதம் என்பது இதுதான், இபாதத்திலும் இறைவனுக்கு வழிபடுவதிலும் இறைவனுக்கு கட்டுப்படுவதிலையும் சந்தர்ப்பவாதம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இறைவன் இந்த ஆயத்துகளை சொல்கிறான். தொடர்ந்து இறைவனுடைய கண்காணிப்பு, அவனிடத்தில் முறையிடுதல், அவனிடத்தில் துவா செய்தல் இப்படியே இருக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ அத்தனையும் உங்களுக்கு வந்திருக்கிற ஞானத்தெல்லாம் அல்லாஹ் உள்ளது. புராண முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த நியதியை ஒத்துக்காதவன் எல்லாம் தான் மோசமா அழிஞ்சு போனான். அல்லாஹ் உனக்கு ரொம்ப கொடுத்துருக்காப்பான்னு சொன்னாங்க இந்த காரணங்கிறவன்கிட்ட. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இன்னமா ஊத்தி தூ என்கிட்ட உள்ள கல்வியினால நான் சம்பாதிச்ச சொத்துன்னு சொன்னான். உண்ட கல்வி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ரப்பு கொடுக்கணும் அல்ல, என்னுடைய கல்வியால் கிடைத்ததுன்னா இந்த ஆட்டம் அல்லாவுக்கு பிடிக்கல, பூரா அழிஞ்சு நாசமா போச்சு. இவன் பிராமன் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னப்ப அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என் கட்டுப்பாட்டுல தான் நாடு இருக்குது, என் கட்டுப்பாட்டுல தான் இந்த ஆறுலாம் ஓடுதுன்றான். குரான்லயே இருக்கு அந்த வார்த்தை, அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, மக்களே இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய உத்தரவுல ஓடிட்டு இருக்குதுன்றான்.
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நைல் நதி இவன் அரண்மனைக்குள்ள பூந்து வெளியே வரும். அது அமைப்பே அப்படி பூந்து வெளியே வரும். எல்லா ஆறுகளெல்லாம் எனது கட்டுப்பாடுன்றான். அலை சலி முழுக்கும் மிசர், எனக்கு இந்த தேசமே என்னுடைய அரசாட்சி இல்லையா, ஆறுகள் எனது கட்டுப்பாட்டில் இல்லையா, சொல்லுவது கூட புரியாமல் விளங்காமல் பேசுகிற திக்குவாயிலே பேசுகிற மூசா சிறந்தவரா அல்லது நான் சிறந்தவனா அப்படின்னு கேட்டான் மக்கள்கிட்ட. இதெல்லாம் வந்து ரப்புக்கு பிடிக்கல. என் கல்வியில சம்பாதிச்சேங்கிறதும் என்னால தான் ஆறு துன்யாவெல்லாம் ஓடுதுன்னு சொன்னதும் முடிவும் மோசமாயிருச்சு. உங்களுக்கு எந்த ஞானத்து வந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகிறது என்கிற அந்த நம்பிக்கை வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய சாரம். எனவே சந்தர்ப்பத்திற்கு ரொம்ப தொடர்பும் இல்லாமல் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருப்போம். இறக்கும் வரைக்கும் ஈமானோடும் அல்லாஹ்வுடைய தொடர்போடும் இருக்க அல்லாஹ் எல்லோருக்கும் தோல்வியுக்கு செய்வானாக. اللهم إنا نسألك من خير ما سألك من عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلِّم.